Hello friends, welcome to our You and We Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல தஞ்சாவூர் ஸ்பெஷல் மட்டன் சாம்பார் தாங்க செய்ய போறோம். இத தஞ்சாவூர் சைடுல அதிகமான வீட்ல இந்த மாதிரி மட்டன் சாம்பார் தாங்க வைப்பாங்க. ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க. அதே மாதிரி ஈஸியாவும் செஞ்சிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே டேஸ்டான தஞ்சாவூர் மட்டன் சாம்பார் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் நான் இன்னைக்கு மட்டன் சாம்பார் செய்கிறதுக்கு 1/2 கிலோ மட்டன் எடுத்து நல்லா ஒரு தடவை வாஷ் பண்ணி வச்சுருக்காங்க. அதேமாரி 100 கிராம் துவரம்பருப்பு எடுத்து ஒரு தடவை அலசிட்டு அதை அப்படியே ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம், முள்ளங்கி இதெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க சாம்பார் செய்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு ஒரு குக்கரில் நம்ம ஊற வச்சிருந்த 100 கிராம் துவரம்பருப்பை சேர்த்துலாங்க. அது அப்படியே கொஞ்சம் நேரம் வேகட்டும். நான் இன்றைக்கி குழம்புக்கு ஒரு பெரிய வெளிஞ்சமலை அளவுக்கு புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை இதோட சேர்த்துலாங்க. நான் இன்றைக்கி ஒரு 20 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட சேர்த்துட்டு நல்லா உதர வதக்கிடலாங்க. பொதுவாக நான்வெஜ்ஜுக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்தோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுமாதிரி இந்த மட்டன் சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா தாங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து உதர வதக்கிடலாங்க. பாருங்கள், இப்போ நல்லா பருப்பு நல்லா வெந்து வந்துடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க முள்ளங்கி வந்து 1/4 கிலோ வந்து அதோட சேர்த்துலாங்க. இந்த சாம்பாருக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்குறது முள்ளங்கியுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் முள்ளங்கி சேர்த்திங்கன்னா. சேர்த்துட்டு நல்லா ஒருத கலந்ததுக்கப்புறமா நம்ம அலசி வச்சுருக்க 1/2 கிலோ மட்டனையும் இதோட சேர்த்து நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுலாங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இதோட நம்ம நறுக்கி வச்சுருக்க 4 பச்சை மிளகாவையும் கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை வதக்கிடலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதை அப்படியே எடுத்து நம்ம வெந்துக்கிட்டு இருக்க பருப்பு மட்டனோட இதோட சேர்த்துடலாங்க. அப்படியே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துடலாங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூளுங்க. இது நம்ம சாதாரணமாக சாம்பாருக்கு வீட்டில் அரைச்சி வச்சுருக்க மிளகாய் தூள் தாங்க சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுலாம். நம்ம ஏற்கனவே வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு சேர்த்தோம். அதுக்கப்புறமா இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுலாங்க. பாருங்கள், இப்போ நல்லா கொதிச்சு வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லா சின்ன பழமாக இருந்தால் நல்லா பழுத்த பழமாக இருந்தால் 2 தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சின்ன பழமாக இருக்கிறதுனால 2 தக்காளி பழம் சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா ஒரு தடவை கலந்ததுக்கப்புறமா குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆவி வந்ததுக்கப்புறமா விசில் சேர்த்துலாங்க. இது மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4 விசில் வரட்டும். பாருங்கள், இப்போ 4 விசில் வந்து விசில் அடங்கிடுச்சு. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், மட்டன் நல்லா வெந்துருச்சு. அதுமாரி நம்ம சேர்த்த முள்ளங்கியும் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம ஒரு பெரிய லெமன் சைஸுக்கு புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருந்தோம்லங்க. அதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுலாங்க. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம தாளிக்கிற வடகம் வச்சுருக்கோம்ல, அதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா பொறிச்சு எடுத்துடலாங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு நம்ம பொறிச்சு வச்சுருக்க வடவத்தையும் இதோட சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம தஞ்சாவூர் ஸ்பெஷல் மட்டன் சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்குங்க. அதோட நம்ம மட்டனோட ஒரிஜினல் டேஸ்ட்டும் இதில் அப்படியே தெரியுங்க.
நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேஸ்டாக சமைப்போம், வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுவோம். டாட்டா.